விக்ரம் சார், ஷீனின் செட்டி, ஈஃபான் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தாங்க கோப்ரா. ஸோ இதை பற்றாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார பத்தி இப்ப என்னமோ புது புது பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல ஏதோ இல்லீகல் பயோ வெப்பன் லேப்ஸ் இருக்கிறதாகவும், அதை அழிக்கிறதுக்காக தான் ரஷ்யா வார் பண்ணதாகவும் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன் நிறுத்து, நீ கோப்ரா மூவி பத்தி தானே பேசுறேன்னு வந்த, இப்ப என்ன ரஷ்யா உக்ரைன் வார பத்தி பேசிட்டு இருக்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு சம்மந்தம் இருக்கு. என்ன சம்மந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோப்ரா மூவி ட்ரெய்லர்ல காட்டுற ஒரு லொகேஷன் ரஷ்யாவுடையது. அப்படியே இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா, விக்ரம் சார் லேபுக்கான அனைத்து லுக்கோட ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அந்த லேப் இந்த லேபா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் தோணுது. இருந்தாலும் இதில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் பேச்செல்லாம் நம்ம இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் கோப்ரா மூவி எடுக்க எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகமே இருக்கும். எனக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. நானே ட்ரைலர் பார்த்தா அதே இதையும் கம்பேர் பண்ணி ஏதோ ஒரு கெஸ்ட்ல தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த மூவியில் ரெண்டு முக்கியமான விக்ரம் சார் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டு கோப்ரா காமிச்சிருக்காங்களே, ஸோ நானே அதை வச்சு தான் சொல்கிறேன். அதில் ஒரு கோப்ரா விக்ரம் சாராக இருந்தாலும் இன்னொரு கோப்ரா வில்லனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரைலரில் கோப்ரா இம்பாசிபிளான கிரைம்ஸை மேக்ஸை யூஸ் பண்ணி அசால்ட்டாக பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. கோப்ரா இஸ் ஜீனியஸ் மேத்தமேட்டிஷியன், இம்பாசிபிளான கிரைம்ஸை மேக்ஸ் யூஸ் பண்ணி இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியுது. இதில் விக்ரம் சார் ஒரு டீச்சர், அதாச்சும் மேக்ஸ் டீச்சர் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற ஒரு மேக்ஸ் டீச்சராக இல்லாமல் அந்த வாய்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மேக்ஸ் டீச்சராக பேஸ் பண்ணி பல கிரைம்ஸ் பண்ணுவார் போல. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஒரு சீனை கண்டிப்பாக ஒரு சின்ன சீனாக எடை போட்டுறாதீங்க. இதை உத்து பார்க்கும்போது பல கெட்டப் வெளில தருது அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தா, கண்ணாடி போட்டிருக்க அந்த லுக்கை வச்சு பார்க்கும்போது டீச்சர் லுக்கும், அது மட்டும் இல்லைங்க குண்டா இருக்கிற லுக்கை வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி விக்ரம் சாரை குண்டா காமிச்சிருந்தாங்க அந்த ஒரு லுக்கும், மீச தாடியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே இதே மீச தாடியோட வேற ஒரு லுக் காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு லுக்கும் வெளில தெரிது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பல கெட்டப்போட ஒரு விக்ரம் சாரை இந்த சீனில் கொண்டு வந்திருக்காங்க போல. இதுக்கு முன்னாடியே அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ண இமைக்கா நொடிகள்லாம் வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, விக்ரம் சாருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் சரியாக போகிறதுனால இந்த படத்துக்கு அதிக அளவில் எதிர்பார்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். நானுமே உங்களை மாதிரி அதிக அளவில் எதிர்பார்ப்போடு தான் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.